கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோட உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நான் உங்களோட பேச விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை லூக்கா 19:5 இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு கேட்டீங்கன்னா சகேயுவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த சகேயுவ பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, லூக்கா 19:5 தொடங்கும் பொழுது அவர் எரிகோவின் வழியாக வரும் பொழுது இந்த சகேயுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யவானா இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பார்க்கும் பொழுது அவங்க வந்து ஆயக்காரருக்கு தலைவனாகவும் இருந்திருக்கிறாங்க, வரி வசூலிக்கிறவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்த அவங்களுக்கு இயேசுப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஆனா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப குள்ளமா இருந்ததுனால இயேசுப்பாவை பார்க்கறதுக்கு, இயேசுப்பா வரும்பொழுது எப்போதும் ஒரு கூட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க, அந்த கூட்டத்துல மத்தியில இயேசுப்பாவை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அவர் ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவர் வரும்பொழுது அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மரத்து மேலே போய் நிற்கிறாரு. நிற்கும் பொழுது இயேசுப்பா என்ன பண்ணுறாங்க, அந்த வழியாக வராங்க. வர்றவங்க சகேயுவை பார்த்து சகேயுவே சீக்கிரமாக இறங்கி வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. சகேயுடைய பேரை தேவன் அறிஞ்சிருக்கிறாங்க, கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோன்னே ரொம்ப சந்தோஷம். சகேயுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க. இயேசுப்பாவை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்கன்னா இயேசுப்பா என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கு நான் உங்கள் வீட்டில் நான் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தங்க போகிறேன்னு சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷம். இயேசுப்பாவை சந்தோஷத்தோடய வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பொழுது வீட்டில் போய் நல்ல விருந்தெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சந்தோஷமாக இருக்கும் பொழுது அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்கிறாப்புல அந்த சகேயு, ஆண்டவரே இது மாதிரி நான் ஏழைகளுக்கு என்ன பண்ணுறேன், என்னுடைய ஆஸ்திகளை பாதியை நான் ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன். நான் யார்ட்டையே அதை அநியாயமாக வாங்கினதுண்டானா அதை நாளத்தனையாக திரும்பி கொடுத்துட்றேன் அப்படின்னா சொல்கிறாங்க. இயேசுப்பா அந்த வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மனசில் நம்ம ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத நல்ல உணர்வு சகேயுக்குள்ளே வருது, ஒரு பாவ உணர்வு வருது. அதனால பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இவனா ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழந்து போன அமைதி சந்தோஷம் எல்லாவற்றையும் ஆண்டவர் அந்த வீட்டுக்கு தரார், ரட்சிப்பா ஆண்டவர் அந்த வீட்டுக்கு தராரு. அதனால இயேசுப்பா அவங்களோட இந்த வார்த்தையின் மூலமாக பேசியிருப்பாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.